மக்களே, இன்னைக்கு எவ்வளோ எவ்வளோ வீடியோ ஆகாத வீடியோலாம் எல்லாமே போஸ்ட் பண்ணுறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் பார்த்து சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன செய்கிறேன்னு. நம்ம ரோட்டோரத்தில் போகும்போது ஏகப்பட்ட செடிகள்லாம் வந்து மரம் நட்டு வைப்பாங்க. ஆனால் அந்த செடிகள்லாம் நட்டு வச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அதை யாருமே பராமரிக்க மாட்டாங்க, எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க. அது ரொம்ப பட்டு போய் செடியே இல்லாமல் வெறும் குச்சியாக இப்படி ஆகிறனால என்ன ஆகுதுன்னா செடி கொடிகள்லாம் எல்லாமே வந்து அழிஞ்சிக்கிட்டே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் நம்ம பைக்கில் போகும்போது ஹைவேஸில் ரெண்டு பக்கமும் மரம் இருக்கும், அவ்வளோ நிழல்கள் இருக்கும், அவ்வளோ இயற்கையான காற்று இருக்கும். இப்போலாம் அதெல்லாம் எங்கே நம்ம பார்க்க முடியுது? ரோட்டோரத்தில் நிறைய மரங்கள் எடுத்துறாங்க. நம்ம மரத்தை வந்து நம்ம பாதுகாப்போம், செடி கொடிகளை வந்து நட்டு வைப்போம். நீங்களும் இந்த வீடியோ எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ எல்லா பேருமே வந்து செய்வாங்க. அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோ வந்து பதிவிடுறேன். நீங்களும் வந்து எல்லா பேரும் இது சப்போர்ட் பண்ணி எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ வரும், நீ இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த செடியை பார்த்தீங்கன்னா வெயிலில் ரொம்ப பட்டு போய் கிடந்துச்சு. நான் ஒரு வாரமாக தண்ணி ஊற்றி ஊற்றி விட அந்த இலைகள்லாம் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். நான் இதே மாதிரி தாங்க எப்போதுமே செய்வேன். நீங்களும் இது மாதிரி பண்ணுங்கள். எப்படி இயற்கையான நம்ம ஊர் விவசாயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பக்கம் தான் இந்த மாதிரி இருக்கும், சிட்டி பக்கம்லாம் இந்த மாதிரி நம்ம எங்கே பார்க்க முடியுது.